எனக்கு அப்பா அம்மா கிடையாது, என்ன அந்த இடத்துல இருந்து பாத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், இவங்களுக்கு நிஜமாலே என்ன ஏஜ் இருக்கும் அப்படின்னு. அவங்களுக்கு 20, எனக்கு 24. 24 ஆகுதா? எப்படி ஏஞ்சல் வந்து சந்திச்சீங்க? இன்ஸ்டால தான். எப்போ, எந்த வருஷம்? ஏப்ரல் 14 பேரே குட்டி ஏஞ்சல்னு எப்படி முடிவு பண்ணீங்க? அப்பா அம்மா பிறக்கும் போதே அதே பேர் தான் வச்சாங்களா? இன்ஸ்டாஐடியும் எங்களோட நேமும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக, எங்களை பார்த்தோன்னே தெரியணுன்றதுக்காக, மறக்க கூடாது, இன்ஸ்டாஐடியை மறந்தாலும் எங்க நேம் மறக்க கூடாதுன்றதுனால குட்டி ஏஞ்சல்னு வச்சுட்டோம். அவங்க பேர் ஏஞ்சல், என் பேர் குட்டி. எப்படி ஏஞ்சல் வந்து சந்திச்சீங்க? இன்ஸ்டால தான். எப்போ, எந்த வருஷம்? ஏப்ரல் 14. அவங்க அன்னைக்கு வந்துட்டேன். 3 வருஷம் ஆயிடுச்சு. பேருக்கு ஏற்ற மாதிரி குட்டி ஏஞ்சல்னா குட்டியாவே இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், இவங்களுக்கு நிஜமாலே என்ன ஏஜ் இருக்கும் அப்படின்னு. நிறைய பேர் எங்களை கேட்டாங்க, என்ன இவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்கீங்க, ஏஜ் சொன்னாக்க அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அவங்களுக்கு 20, எனக்கு 24. இல்ல, இப்ப நார்மலாவே லவ் ஸ்டோரி வந்து வீட்டுல சொன்னா திட்டுவாங்க, ஒத்துக்க மாட்டாங்க, சண்டைகள் இருக்கும். பட் உங்களுடைய காதல் வந்து எப்படி வீட்டுல அக்செப்ட் பண்ணாங்க? ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம். ரொம்ப பிரச்சனை. இப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல. ரொம்ப பிரச்சனைக்கு அப்புறம் தான் இப்படி ஒன்னா இருக்க விட்டு இருக்காங்களே. எங்க வீட்டுலதான் மோஸ்ட்லி பிரச்சனை நிறைய இருக்கும். இவங்க வீட்டுல ஓகேதான் அப்படின்ற மாதிரிதான். எங்க வீட்டுலதான் பிரச்சனை. அப்பா மட்டும் அப்பா சப்போர்ட் இருந்தாங்க. அப்பா இறந்ததுல இருந்து அப்பாவும் இப்போ இல்ல. இது லவ்ன்றது அந்த ஸ்டேஜ்க்குள்ள எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? லவ்னு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இவங்க மெசேஜ் பண்ணதே வந்து ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க. நான் அவ்வளோவா வந்து மெசேஜ் பார்க்கல. அதுக்கப்புறம் ஒரு சும்மா எப்பவுமே போல ஒரு ஃப்ரெண்டாக தான் பேசணும், சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னவோ. ஒரு 1 வீக்லேயே நான் உங்களை பார்க்க சென்னைக்கு வரலாமா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நாங்கள் 1 வீக்காக பேசிட்டோம். இப்போ வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்கல்ல, யார் இது, எங்கேருந்து வராங்க அப்படின்ட்டு. அப்புறம் என்னோட கிளாஸ்மேட்டு இப்போ ரீசனாக மும்பைக்கு போயிட்டாங்க, இப்போ மறுபடியும் என்னை பார்க்கறதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் சேர்த்து. எந்த ஊர் நீங்க? நான் சென்னை. சென்னை. நீங்க? மும்பை. மும்பையில இருந்து வந்திருக்கீங்க. அன்னைக்கு வந்தது தான், இதோட போல இங்கேதான் இருக்கு. வந்த உடனேயுமே எங்க வீட்டுல சண்டை நடந்தது. அம்மா வீட்டு விட்டு போயிட்டாங்க. இவங்க வந்த அன்னைக்கே எதுக்கு சேர்த்துருக்கு, ஏன்னா அவங்க கிட்ட நான் சொல்லவே இல்லை. அப்பா கிட்ட மட்டும் சொன்னா, அப்பா வந்து சப்போர்ட் தான், நீ கூப்பிடு. அப்பாவுக்கும் ஸ்டார்டிங்ல ஃப்ரெண்டுன்னு தான் தெரியும். அதுக்கப்புறமா தான் நாங்க இப்படி அப்படின்றதுனால அப்பாவும் கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சரி உங்களுக்கு பிடிச்ச லைஃப் நீங்க இருக்கீங்கன்ட்டு அப்பா ஒரு 2 இயர்ஸா சப்போர்ட்ல தான் இருந்தாங்க. லவ் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு இன்டென்ஷனா நீங்க வந்து ஸ்டார்டிங்லயே இவங்க பார்த்த உடனே பிடிச்சி அப்புறம் தான் எப்படி அது ஸ்டார்ட் ஆச்சு? துணிச்சல் வந்தது. இவங்க வந்து எனக்கு ஸ்டார்டிங்ல என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு அப்பா அம்மா கிடையாது, என்ன அந்த இடத்துல இருந்து பாத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நானுமே அப்பா அம்மா இல்லாத இடத்துல இருக்கும் போது நான் இப்படி இருந்து நான் வந்திருக்கேன், அப்ப என்னை இவங்க கைவிட்டுட்டு போயிட்டாங்கன்னும் போது அப்ப நான் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பேன், அதுதான் என் மைண்ட்ல ஓடிச்சு. சரி நம்பி வந்துட்டாங்க, அவ்வளோ தூரத்துல இருந்து யாரும் வந்திருக்க மாட்டாங்க, நம்பி வந்துட்டாங்க, எதுவா இருந்தாலும் நம்ம இறங்கி பாத்துக்கலாம் அப்படின்னு. சாவடிச்சிடலாமா இவங்களை அப்படின்லாம் பேசிப்பாங்க வீட்டுல. இந்த மாதிரி பொண்ணு எதுக்கு வச்சிருக்கீங்க, இதெல்லாம் சாவடிச்சிருக்கீங்க. என்கிட்ட வர்றதுனால அப்ப என்ன கொண்டுட்டாக்கா இவ போக மாட்டாள் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல என்னையும் என்னென்னமோ பண்ணலாம் பிளான் போட. ஆனா அதுக்கப்புறமேட்டுக்கா அவங்க அம்மாவுக்கே தெரிஞ்சிருச்சு, ஓ இதுங்கக்குள்ள என்னதான் இருக்கோ, சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம இது தொல்லை பண்றதே வேஸ்ட்டு.